ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் முருங்கைக்கீரை பொரியல் எப்படி செய்கிறதுன்னு செய்து காமிக்க போகிறேன். அதுக்கு முருங்கைக்கீரை வந்து நான் பறித்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் வந்து ஒன்று எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டு 4 பல்லு தட்டி வச்சுருக்கேன். காஞ்ச மிளகாய் 4 எடுத்து வச்சுருக்கேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாணலியை வச்சுக்கோங்க, ஆயில் விட்டுக்கோங்க, ஆயில் 1 ஸ்பூன் விட்டுக்கோங்க. ஆயில் நல்லா காயிட்டோம். எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படியே வந்து சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க, சின்ன சீரகம். இப்போ கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். கடலைப்பருப்பு ஆட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கடலைப்பருப்பு எல்லாம் நல்லா வறுபடட்டும். இப்போ வந்து வெங்காயம், மிளகாய், கருவேப்பிலை, பூண்டு இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுருவோம். லைட்டாக உப்பு சேர்த்து வதக்கி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். கீரை வதக்கும் போது மட்டும் உப்பு கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கணும், இல்லைன்னா உப்பு அதிகமாகிடும். பூண்டு சீரகம் எதுக்கு போகிறோம்னா, குழந்தைங்கள்லாம் சாப்பிடும்போது ஜீரண சக்தி ஆகிறதுக்காக சீரகம் பூண்டு வந்து சேர்க்குறோம். இப்போ வந்து கீரையை ஆட் பண்ணிக்கலாம், நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். அதான் ஃப்ரெண்ட்ஸ், கீரையை சேர்த்தாச்சு. ஒரு 1/4 டம்ளர் தண்ணி மட்டும் ஊற்றி வேக வச்சுப்போம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கீரை வந்து நல்லா வெந்துருச்சு. கீரை வந்து எப்பவும் மூடி போட்டு வேக வைக்கக்கூடாது. இப்போ வந்து தேங்காய் துருவல் துருவி வச்சுருக்க, அதை ஆட் பண்ணிக்கலாம். அதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய முருங்கைக்கீரை பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அட்லீஸ்ட் 2 மினிட்ஸ் ஆச்சு பாருங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.